Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி பாத்தீங்கன்னா சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை இது எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த ஈஸியான மஷ்ரூம் கிரேவி எப்படி வீட்லயே சுலபமா செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரைக்கப் அளவு சின்ன வெங்காயத்தை உளிச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே நாலஞ்சு பல் பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்லை, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இது நம்மளோட விருப்பம்தான். கூடவே ஒரு சின்ன இஞ்சி துண்டை எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் மூணு தக்காளியை இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை வந்து நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் இதை எல்லாத்தையும் முழுசாகவே சேர்த்துக்கலாம். கூடவே கால் டீஸ்பூன் அளவு சோம்பு, கால் டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு டைம் இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே கால் டீஸ்பூன் அளவு கசகசா, ஒரு அஞ்சுலேருந்து ஏழு முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் இன்னொரு டைம் நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. அதாவது தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு, இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, கால் டீஸ்பூன் அளவு கறி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா இதை மூடி வச்சு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்பவும் அதே கடாயை நம்ம சூடுபடுத்திக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அதாவது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கிரேவி எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த காளானை சேர்த்துக்கலாம். காளானை பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காளான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும், இதுக்கு அதிக நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காளான் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் நம்ம மல்லி இலையை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதாவது இந்த கஸ்தூரி மேத்தியை வந்து நம்ம இந்த கிரேவியில் சேர்த்தோம்னா வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட காளான் கிரேவி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. இந்த காளான் கிரேவி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கூட, அதே போல் சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.